பெங்களூருவில் எதிர்க்கட்சிகளின் அடுத்த கூட்டம் நடைபெறும் தேதியில் மாற்றம். ஜூலை 17-18 ஆகிய தேதிகளில் நடக்கும் கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு பாட்னா கூட்டத்தில் பங்கேற்ற கட்சிகளுக்கு காங்கிரஸ் அழைப்பு. பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்திற்கு மேல் அதிகாலையில் ட்ரோன் பறந்ததாக புகார். சிறப்பு பாதுகாப்பு படை வீரர்கள் தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து டெல்லி போலீசார் தீவிர விசாரணை. கலவரத்தை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். வீடுகளை இழந்தவர்கள் மற்றும் வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான முகாம்களின் கள நிலவரம் தொடர்பாகவும் விளக்கம் அளிக்க மணிப்பூர் அரசுக்கு உத்தரவு. மணிப்பூர் மாநிலத்தின் நிலைமை முன்னேற்றம் அடைந்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தகவல். உள்ளூர் காவலர்கள் தவிர மணிப்பூர் ரைபிள்ஸ் படை, அதிரடிப்படை, ராணுவம் உள்ளிட்டோரும் குவிக்கப்பட்டிருப்பதாக விளக்கம். மேகதாதுவில் கர்நாடக அணை கட்டும் முயற்சியை நீதிமன்றம் மூலம் தமிழ்நாடு அரசு முறியடிக்கும் என அமைச்சர் துரைமுருகன் திட்டவட்டம். காவிரி பாசன விவசாயத்துக்கு தடையின்றி நீர் வழங்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுக்கும் என்றும் உறுதி. மேகதாது விவகாரத்தில் கர்நாடக காங்கிரஸையோ துணை முதலமைச்சர் சிவக்குமாரையோ கண்டிக்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மனமில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகள் கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் கர்நாடகா சென்று திரும்பும் போது கோபேக் ஸ்டாலின் என கருப்பு பலூன் விடப்போவதாக தகவல். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாஜக தொண்டனும் விவசாயம் பொதுமக்களும் கோபேக் ஸ்டாலின் என்று ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நிற்போம், ஏர்போர்ட்டுக்கு வெளியே நிற்போம், கருப்பு பலூன் விடுவோம், அவர் திரும்பி வரும் பொழுது அனைவரும் வீதியில் நிற்போம், என்னையும் உட்பட நான் இங்கே வந்து நிற்போம். சென்னையில் நாளை முதல் மொத்தம் 82 நியாயவிலைக் கடைகளில் தக்காளி விற்பனை. அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பிட்ட நியாயவிலைக் கடைகளில் தக்காளி விற்பனை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் அறிவிப்பு. போக்குவரத்து துறையில் வேலைக்கு பணம் பெற்றதாக செந்தில் பாலாஜிக்கு எதிராக தொடுக்கப்பட்ட வழக்கில் முதற்கட்டமாக நடத்துனர் ஓட்டுநர் உட்பட 300 பேருக்கு சம்மன். ஒரு மாதத்தில் போக்குவரத்து ஊழியர்கள் 150 பேரிடம் விசாரணை நடத்தியிருப்பதாக சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தகவல். சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் ட்ரிப் செலுத்தியதால் குழந்தையின் கை அழுகிவிட்டது என கூறுவதை புறந்தள்ள முடியாது என அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி. கவனக்குறைவால் நிகழ்ந்திருந்தால் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திட்டவட்டம். இதில் ஏதாவது தவறு இருக்குமோ, எங்கள் சொன்னதை போல எங்களுக்கும் சிறிய அளவில் ஒரு சந்தேகம். ஏனென்றால் பெற்றோர் வைத்த சந்தேகத்தை நாம் புறக்கணித்து விட முடியாது. கவனக்குறைவு இருக்குமா என்பதை கண்டறிந்து தகுந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். வலதுகை அகற்றப்பட்ட 1.5 வயது குழந்தையின் சிகிச்சை விவரங்களை மூடி மறைக்க முயற்சிகள் நடப்பதாக தாய் குற்றச்சாட்டு. குழந்தைக்கு கோளாறு இருப்பதாக சொல்லி தாங்கள் செய்த தவறை மறைக்க பார்ப்பதாகவும் பேட்டி. என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பண்ணின தப்ப என் பிள்ளையில உள்ள ஏதோ கோளாறு இருக்கு, கோளாறு இருக்கு, பச்சையா பூசி மொழுகுறாங்க சார். டாக்டரையும் செவிலியரையும் காப்பாத்துறதுக்கு சொல்றாங்க. சனிக்கிழமை ஃபுல்லா அவனுக்கு ரெட்டிஷே ஆயிருச்சு. அவனுக்கு சனிக்கிழமை தான் அவனுக்கு ஃபுல்லாவே பாதிக்கப்பட்டுருச்சு. நான் அதுக்கு முன்னாடியே நான் அலர்ட் பண்றேன் அவங்கள்ட்ட, 5 விரல் வரைக்கும் செவப்பா இருக்குன்னு நான் சொன்னேன், அவங்க வரவே இல்லை. செங்கல்பட்டில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற உத்தரவிடப்பட்ட நிலையில் ஆய்வு மேற்கொள்ள வந்த அமைச்சர்களை முற்றுகையிட்டு மக்கள் சாலை மறியல். தனது வீட்டை இடிக்க வேண்டாம் என கூறி கதறி அழுத பெண்ணை கடிந்து கொண்டார் அமைச்சர் சேகர் பாபு. கடலூர் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளதால் அரசு மருத்துவமனைக்கு நோயாளிகள் வருகை அதிகரிப்பு. புறநோயாளிகள் சீட்டு வழங்கும் இடத்தில் நீண்ட வரிசையில் காத்திருப்பு. மதுராந்தகம் அருகே அரசு பேருந்து மீது பின்னால் வந்த மற்றொரு அரசு பேருந்து மோதியதில் ஒருவர் பலி, 10 மேற்பட்டோர் காயம். முன்னால் சென்ற பேருந்து வேகத்தை குறைத்த போது பின்னால் வந்த பேருந்து வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் மோதியதாக தகவல். தூத்துக்குடி பாலகிருஷ்ணா திரையரங்கில் அமைச்சர் கீதா ஜீவனின் ஆதரவாளர்கள் டிக்கெட் எடுக்காமல் மாமன்னன் படம் பார்க்க சென்று ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்ததாக புகார். திரையரங்கு உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் விசாரணைக்கு சென்ற போலீசாரிடமும் வாக்குவாதம்.
திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர்களை மடக்கி லஞ்சம் கேட்ட உதவி ஆய்வாளர், கொடுக்க மறுத்து வாக்குவாதம் செய்த இளைஞரை ஆபாசமாக பேசி மிரட்டிய காட்சிகள். சும்மா வந்து கொல்ல பண்ணிக்கலாம் பண்ண மாட்டேன். சும்மா சும்மா தேவையில்ல முடியும். 4000 ரூபா இருந்தா பாரு, இல்லைன்னா போயிட்டாரு. நாளை காலவா போ. சாதி அடக்குமுறைகளும் ஏற்ற தாழ்வும் திமுக மட்டுமல்ல, எந்த கட்சிக்குள் இருந்தாலும் ஒழிக்கப்பட வேண்டும். மாமன்னன் படம் தொடர்பாக இயக்குனர் ப. ரஞ்சித்தின் கருத்துக்கு நன்றி தெரிவித்து நடிகரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பதில். சீன பெருங்கோடீஸ்வரர் ஜாக்மா பாகிஸ்தானுக்கு திடீர் பயணம். தொழில் நிமித்தமாக யாரையும் சந்திக்காத போதும் வரும் நாட்களில் அங்கு முதலீடு செய்யலாம் என எதிர்பார்ப்பு. நீலகிரி கோவை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வரும் 5ஆம் தேதி வரை மிக கனமழைக்கு வாய்ப்பு. திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல்.